வெல்கம் டு ஃபைவ் ஸ்டார் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நைன்த்து சோசியல் சயின்ஸில் பேஜ் நம்பர் 36 எடுத்துக்கோங்க. ஹிஸ்ட்ரியில் தேர்ட் லெசன் 1 மார்க் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 53 எடுத்துக்கோங்க. ரோம லெட்டர் 1 சரியான விடையை தேர்வு செய்க. ஃபஸ்ட் க்வெஸ்டின், சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து முறை யாது? ஆன்சர் இ, தமிழ் பிராமி. செகண்ட் க்வெஸ்டின், தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைக்கு சென்ற வியாபாரிகளையும் குதிரை வணிகர்களையும் பற்றி குறிப்பிடுகின்ற இலங்கையின் பாலி மொழி வரலாற்று நூல் எது? ஆன்சர் இ, மகாவம்சம். தேர்ட் க்வெஸ்டின், காடகா இருந்த இடங்களை வேளாண் நிலங்களாக மாற்றுதல், நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்துதல் ஆகிய பெருமைகளுக்குரிய சோழ அரசன் யார்? ஆன்சர் ஆ, கரிகாலன். ஃபோர்த்து க்வெஸ்டின், சேரர்களை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எது? ஆன்சர் ஆ, புகழூர். ஃபிஃப்த்து க்வெஸ்டின், ஃபஸ்ட் பாயிண்ட், பொருள் பரிணாமத்திற்கான ஊடகமாக நாணயங்கள் இடைக்காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டன. செகண்ட் பாயிண்ட், மௌரியர் காலத்தில் வட இந்தியாவில் இருந்த சாதாரண மக்கள் பிரகிருத மொழி பேசினார்கள். தேர்ட் பாயிண்ட், ரோமனிய ஆவணமான வியனா பாபிரஸ் முசிறி உடனான வணிகத்தை குறிப்பிடுகிறது. ஃபோர்த் பாயிண்ட், தமிழ் இலக்கண நூலான பத்துப்பாட்டில் திணையை குறித்து கருத்து இடம்பெற்றுள்ளன. ஆன்சர் இ, 2 மற்றும் 3 சரி. சிக்ஸ்த்து க்வெஸ்டின், ஃபஸ்ட் பாயிண்ட், 10 பாண்டிய அரசர்களையும் அவர்களின் ஆட்சி பகுதிகளையும் குறித்து சொல்கிறது. செகண்ட் பாயிண்ட், காவேரி பூம்பட்டினத்தில் நடந்த வணிக நடவடிக்கைகளை அகநானூறு விவரிக்கிறது. தேர்ட் பாயிண்ட், சோழர்களின் சின்னம் புலியாகும். அவர்கள் புலிவரும் பொறித்த சதுர வடிவிலான செம்பு நாணயங்களை வெளியிட்டார்கள். ஃபோர்த் பாயிண்ட், நெய்தல் என்பது மனப்பாங்கான பாலைவன பகுதியாகும். ஆன்சர் இ, 3 சரி. ரோம லெட்டர் 2, கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபஸ்ட் க்வெஸ்டின், கற்கள், செம்பேடுகள், நாணயங்கள், மோதிரங்கள் ஆகியவற்றின் மீது பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் டேஷ் ஆகும். ஆன்சர் கல்வெட்டியில். செகண்ட் க்வெஸ்டின், கடந்த கால சமூகங்கள் குறித்து அறிந்து கொள்வதற்கான சான்றுகளாக உள்ள சில பொருட்களை மீட்டெடுப்பதற்கு ஓரிடத்தை முறைப்படி தோண்டுதல் டேஷ் ஆகும். ஆன்சர் தொல்லியல் அகழாய்வு. தேர்ட் க்வெஸ்டின், மௌரியர் காலத்தில் ஆட்சிக்கலை மற்றும் பொருளாதாரம் குறித்து கௌடில்யர் எழுதிய நூல் டேஷ் ஆகும். ஆன்சர் அர்த்தசாஸ்திரம். ஃபோர்த் க்வெஸ்டின், டேஷ் என்பது பிரிவு அல்லது வகை என்ற பொருளியல் செய்யுள்களில் பயன்படுத்தப்பட்ட கரும்பொருள். மேலும் இது ஒரு வாழ்விடத்தை அதன் தனித்தன்மை வாய்ந்த இயற்கை கூறுகளுடன் குறிப்பது உள்ளது. ஆன்சர் திணை. ஃபிஃப்த் க்வெஸ்டின், கிரேக்கர்கள், ரோமனியர்கள், மேற்கு ஆசிரியர்கள் ஆகியோரை உள்ளடக்கிய மேற்கத்தியர்களை டேஸ் என்னும் சொல் குறிக்கிறது. ஆன்சர் யவனர். ரோம லெட்டர் 3, சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். ஃபஸ்ட் க்வெஸ்டின், ஆ, இரும்பை உருக்கியதற்கான சான்றுகள் கொடுமணல், குண்டூர் ஆகிய இடங்களில் காணப்படுகின்றன. ஆன்சர் சரி. ஆ, எரித்தியரின் கடலில் பெரிப்ளஸ் இந்தியா உடனான மிளகு வணிகம் குறித்து கூறுகிறது. ஆன்சர் தவறு. இந்தியாவில் தொடக்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நாணயங்களில் உருவகங்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. நாணயங்கள் பெரும்பாலும் தங்கத்தால் செய்யப்பட்டிருந்தன. ஆன்சர் தவறு. சங்க காலம் வெண்கல காலத்தில் வேரூன்றி தொடங்கியது. ஆன்சர் தவறு. செகண்ட் க்வெஸ்டின், ஆ, சேரர்கள் காவேரி பகுதியை ஆட்சி செய்தனர். அவர்களின் தலைநகர் உறையூர் ஆகும். ஆன்சர் தவறு. ஆ, மாங்குளம், தமிழ் பிராமி கல்வெட்டு குறிப்புகள் அரசன் கரிகாலனை குறிப்பிடுகின்றன. ஆன்சர் தவறு. தமிழ் பிராமி கல்வெட்டு குறிப்புகளில் காணப்படும் வணிகன், நிகமா ஆகிய சொற்கள் வணிகர்களில் வெவ்வேறு வகையினரை குறிப்பிடுவதாகும். ஆன்சர் சரி. உப்பு விற்றவர்கள் வணிகர்கள் என்று அழைக்கப்பட்டனர். அவர்கள் வணிகத்திற்காக மாட்டு வண்டியில் தங்கள் குடும்ப
குடும்பத்தினருடன் பயணம் செய்தார்கள். ஆன்சர் தவறு. ரோம லெட்டர் 4 பொருத்துக. நம்பர் 1 கல்வெட்டுகள். ஆன்சர் கல்வெட்டு குறிப்புகளை ஆராய்வது. நம்பர் 2 காலவரிசை குறிப்புகள். ஆன்சர் முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளின் தொகுப்பு. நம்பர் 3 மேய்ச்சல் வாழ்க்கை. ஆன்சர் கால்நடைகளை வளர்த்து பிழைக்கும் நாடோடி மக்கள். நம்பர் 4 புடைப்பு மணிகள். ஆன்சர் விலையுறந்த கல்லில் செய்யப்பட்ட ஆபரணம். நம்பர் 5 அரிக்கமேடு. ஆன்சர் சங்ககால துறைமுகம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.